ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் வந்து டாடா இந்தியா காரில் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ண போகிறாரு. அதுக்காக முதல்ல வந்து அந்த ட்ரெயின் போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த போல்டை லூஸ் பண்ணுறாரு. நல்லா ஓவர் ரைட்டாக இருக்குது, கையில் டைட் பண்ணி லூஸ் பண்ணி பார்த்தாரு, வரல. இப்போ காலை வச்சு ப்ரெஸ் பண்ணி கட்டலான்ட்டு காலை வச்சு அழுத்துறாரு பாருங்க, நம்ம போஸ் பண்ணி அழுத்துறாரு, செம்மையாக அழுத்துறாரு. பா ஸ்பேனே பெண்ட் ஆகுது. இந்த ரிங்ஸே பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டாக இருப்பாருங்க, அவ்வளோ டைட்டாக இருக்குது. மைனும் போஸ் கொடுக்குறாரு. ஓகேங்க, சூப்பருங்க, கழண்டிச்சு. போல்டு வந்துட்டு லூஸ் ஆகிடுச்சு. இப்போ ட்ரேவை கரெக்டாக அந்த ட்ரைன் போல்டுக்கு நேரக்கு வச்சுட்டு ட்ரைன் போல்டு அழகாக லூஸ் பண்ணி கையில் லூஸ் பண்ணுறா பாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிலெலாம் வெளியே வருது சூப்பராக, அழுக்காயெல்லாம் ஃபுல்லாக ட்ரைன் ஆகுது. அழுக்காயில் ஃபுல்லாக ட்ரெயில் அப்படியே ட்ரைன் பண்ணுற பாருங்க, அழகாக சூப்பராக இருப்பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நம்ம இப்போ ஆயில் ஃபில்டரை யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம வந்து ஒரு செயின் டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். எப்பவுமே செயின் டூல்ஸும் 24-27 ஸ்பேனர் யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா அந்த செயின் டூல்ஸை வந்து ஆயில் ஃபில்டர் மேலே போட்டு 24-27 ஸ்பேனர் வச்சு அப்படி லூஸ் பண்ணுற வசமாக திருப்பினீங்கன்னா இந்த ஆயில் ஃபில்டர் அழகாக லூஸ் ஆகும். பாருங்க லூஸ் ஆகுது பாருங்க. நம்ம கையிலலாம் கட்ட முடியாது, இது மாதிரி செயின் டூல்ஸு இல்லாட்டி ஆயில் ஃபில்டர் கட்ட டூல்ஸ் நிறைய இருக்குது, அதை வச்சு தான் கட்ட முடியும். இப்போ செயின் டூல்ஸ் இது மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க சூப்பராக லூஸ் ஆகுது, ஆனால் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. இந்த டூல்ஸ்லேயே அது டைட்டாக தான் கையெழுது. நம்ம ஓரளவுக்கு கையில் கட்டுற அளவுக்கு லூஸ் வந்துச்சுன்னா கையில் கட்டிடலாம். முதல்ல இந்த டூல்ஸில் கட்டுவோம். செயின் டூல்ஸு சூப்பராக இருக்குது பாருங்க. செயின் அப்புறம் வந்து அந்த பிட்டு மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது அட்டாச்சாக இருக்குது இப்போ செயின் டூல்ஸில். அதனால் ஸ்பேனர் யூஸ் பண்ணி கட்டுறோம். இப்போ ஓரளவுக்கு லூஸ் ஆகிருக்கு. இப்போ செயின் டூல்ஸ் எடுத்துகிட்டு கையில் லூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்க, கையில் லூஸ் ஆகிடுச்சிங்க. நம்ம கையில் திருப்ப பாருங்க லோகேஷ். கையில் லூஸ் ஆகுது, நல்லா லூஸ் ஆகுது. ஆயில் ஃபில்டர் எடுத்துட்டார் வெளியே. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு, ட்ராப் தான் வருது இப்போ ஆயிலு. பழைய ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. இதாங்க அந்த ட்ரைன் போல்டு, அந்த 17 சைஸ் ரிங்ஸை வச்சு கட்டினார். பார்த்தீங்கன்னா ஆயில் ஆயில் இருந்துச்சு 2.5 லிட்ரு. உங்களுக்கு என்ன ஆயில் ப்ராண்ட் பிடிக்குமோ அது போட்டுங்க. பார்த்தீங்கன்னா புது ஃபில்டர் வாங்கி மாற்றுறாரு பாருங்கள், புது ஆயில் ஃபில்ட்ரு. முதல்ல கையிலேயே ஃபுல்லாக அழகாக ஃபுல்லாக ஏறிது. கையிலே முடிஞ்சளவு டைட் பண்ணுறாரு, அப்புறமா நம்ம ஸ்பேனர் டைட் பண்ணிக்கலாம். கையிலே முடிஞ்சளவு ஃபுல் டைட் பண்ணுங்கள், அப்புறம் ஸ்பேனர் யூஸ் பண்ணி டைட் பண்ணலாம். டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ட்ரைன் போல்டு போட்டுடலாம். அந்த இடத்த நல்லா துவைச்சிட்டு ட்ரெயின் போல்டு துடைச்சிட்டு அழகாக ட்ரெயின் போல்டை மறுபடியும் போட்டுடுறாரு. ட்ரெயின் போல்டை போட்டு 16-17 ரிலீஸ் வச்சு டைட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னே ட்ரே ஓர வச்சிடலாம், அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பதினாறு 17 ரிலீஸ் யூஸ் பண்ணி டைட் பண்ணுறாரு பாருங்கள், கையில் தட்டி டைட் பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஆயில் ஃபில்டர் கையில் டைட் பண்ணோம்ல, அதை ஸ்பேனரில் ஓவர் டைட் பண்ணிக்கலாம். மீடியம் டைட் தான் பண்ணணும், ஓவர் டைட் பண்ண ட்விஸ்ட் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு மீடியம் டைட் பண்ணுங்கள், ஓவர் டைட் பண்ணுறாதீங்க. ஓகே, ஆயில் ஃபில்டர் மாற்றியாச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றலாம். கார்க்கை லூஸ் பண்ணிட்டார், மேலே அந்த கேப்பை லூஸ் பண்ணிட்டாரு.
டேப்பில் யூஸ் பண்ணி அழகாக துடைக்கிறாரு, மேலே அந்த அழுக்காயெல்லாம் துடைக்கிறாரு டேப்பில் இருக்க. டேப்பில் ஒரு ஓரிங் வருது, அந்த ஓரிங் அதிலே இருக்குது, அதையும் கழட்டி தங்க துடைச்சிக்கிறாரு. அது கேப்புக்குள்ளே வரும் அந்த ஓரிங்கு, போட்டு டேப்பாரு சூப்பராக அது மாதிரி தான் வரும். அதே கார்னராக துடைச்சிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்டிக்கை வெளியே எடுத்துட்டாரு தான் மெயின், ஆயில் ஊற்றும்போது ஆயில் ஸ்டிக்கு இருக்கக்கூடாது எடுத்துருவார். அந்த வாயின் வந்தோம் 2.5 லிட்டர் ஆயில், ரெண்டு வாயின் வந்திருக்கோம், மொத்தம் அதில் 5 லிட்டர் பிடிக்குது. முதல்ல இந்த 2.5 லிட்டர் ஆயில் உள்ளே ஊற்றலாம். அப்படியே வச்சு கவுத்துட்டாருங்க சூப்பராக. இது ரொம்ப ஈஸியான மெத்தட் ஆகுது. கவுத்துட்டாரு, ஆயில் உள்ளே போயின்னு இருக்கு. இப்போ ரெண்டாவது கேனையும் கொஞ்சம் லூஸ் பண்ணி வைக்கிறாரு, கழட்டி வைக்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டு நல்லா பீனாக எடுத்து பாருங்கள் சூப்பராக. எல்லோ கலரில் இருக்க ஆயில் சூப்பராக இருக்குது, கலரே சூப்பராக இருக்குது. கம்மியாக போதுங்க உள்ள பபுள்ஸ், ஏர் பபுள்ஸ் தருதுங்களா உங்களுக்கு? ஆயில் உள்ள போக சொல்லுங்கள், ஏர் பபுள்ஸ், ஏர் பபுள்ஸ் வருது பாருங்கள் சூப்பராக. ஓகேங்க, ஃபுல்லாக இறங்கிடுச்சுங்க, ஆயில் ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. 2.5 லிட்டர் ஊற்றியாச்சு, இன்னொரு 2 லிட்டர் இருக்குது, அதையும் ஊற்றிடலாம். இது அப்படியே கவு கம்மியாக அடி ஊற்றுறாரு, ஏன்னா அது கொஞ்சம் அடி கவுத்ததுனால கொஞ்சம் பொறுமையாக இறங்கிச்சு உள்ள. ஆனால் சாட்சியாக ஊற்றிடுறாரு, ஒரு டைம் லேட் ஆகுதுன்ட்டு. ஆயில் கோல்டு கலர் இருக்குதுங்க சூப்பராக, பல பலன்னு செம்மையாக இருக்கு. நீங்களே பாருங்களேன் சூப்பராக இருக்குது. ரெண்டு கேன் காலி பண்ணிட்டாரு, 5 லிட்டர் ஊற்றிட்டாரு. ஓகே, ஆயில் 5 லிட்டர் ஊற்றியாச்சு. மேலே முடிஞ்ச ஒரு கேன் இருக்கு போட்டா இருக்கு. ஆயில் கேப் வந்து போடுறாரு, கொஞ்சம் டூல்ஸ் யூஸ் பண்ணி டைப் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் கட்டிங் பிளேட்ல கூட பண்ணலாம் அந்த மாதிரி, அப்படி அந்த டூல்ஸ் வேணும் அதை வச்சு பண்ணிட்டாரு. இப்போ வந்து ஆயில் ஸ்டிக்கை விட்டு ஆயில் லெவல் லெவல் இருக்குது, கரெக்டாக இருக்கா, நம்ம ஊற்றின லெவல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறாரு. 2 பாயிண்டில் வரணும் பாருங்க, அந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்குது, 2 பாயிண்ட் வந்துருக்கு கரெக்டாக, லெவல் கரெக்டாக இருக்குது ஆயில் லெவலு. இந்த பாயிண்ட் கிட்டே வந்து 2 பாயிண்ட் கிட்டே வந்து பாருங்கள், கை வச்சு கரெக்டாக. அடுத்து நம்ம ஏர் ஃபில்டர் கட்டுவோம். ஏர் ஃபில்டர் சுற்றின ஒரு ஸ்க்ரூலாம் கைட் ஆட்றோம், சுற்றி இருக்கிற ஸ்க்ரூலாம் கைட் லூஸ் பண்ணுறாரு. சுற்றி இருக்கிற ஸ்க்ரூ லூஸ் பண்ணுறாரு, நல்லா உள்ள லூஸ் பண்ணிடுறாரு பாருங்கள். ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு பழைய ஏர் ஃபில்டர் தூக்கி போட்டு உள்ளே கற்று துடைக்கிறாரு, உள்ளே க்ளீனாக துடைச்சிக்கிறாரு. இப்போ வந்து புது ஏர் ஃபில்டர் வாங்கிட்டு இருக்கார்ல, அது இப்போ ஃபிட் பண்ண போகிறார். இப்போ எடுத்துட்டு அவள்தான் உள்ளே வச்சு அழகாக ஃபிக்ஸ் பண்ண போகிறாரு. சூப்பராக வந்துச்சு பாருங்க, செமையாக இருக்குது. இப்போ கரெக்ட் நம்பரே ஸ்கூலில் போட்டுக்கலாம். பாருங்க சுற்றி அழகாக கைட் நம்பர் ஸ்கூல்லாம் போட்டுறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போகிற ஒரு லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம வீடியோக்கு லைக் ரொம்ப கம்மியாக வருது, மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஏர் ஃபில்டர் ஸ்க்ரூ எல்லாத்தையும் டைட் பண்ணுறாரு பாருங்கள், ஃபுல்லாக டைட் பண்ணுறாரு சூப்பராக. அவன்தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிய போகுது, ஃபுல்லாக டைட் பண்ணி முடிச்சோடனே வீடியோ முடிஞ்சிடும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.